வெல்கம் டு உமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான சேனை கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து கல்யாண வீடுகளில் வைப்பாங்க, கல்யாணத்துலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தா கொஞ்சம் தான் வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். வாங்க அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து புளி தண்ணியும் மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த சேனை கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகணும், ரொம்ப கொலையை விட்டுறக்கூடாது. ஒரு முக்கால் பாகம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கு ஒரு முக்கால் வேக்காடு வந்து நல்லா வெந்துருச்சு, காய் வந்து நல்லா அம்முங்குது. இதை வந்து இப்போ எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த சேனைக்கிழங்கை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் போல் சோம்புத்தூள். சோம்புத்தூள் வந்து விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக, அரை டீஸ்பூன் போல் நெய் சூப்பு, வேக வைக்கையில் உப்பு போட்டிருக்கு, அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து லைட்டாக கலருக்காக, இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம், அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சேனைக்கிழங்கு வந்து வறுத்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சேனைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு, நல்லா ஒரு சிக்கன் மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. இதை வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல போட்டால் தெரிக்குங்கிறதுக்காக நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த சேனைக்கிழங்கு வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் வேக வைக்கும் போதே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா ரோஸ்ட் ஆக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்மில் விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டேன், அவ்வளோதான். சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.